சிவசங்கர் கவுண்டர் முத்துசுவாமி. உங்க பேர் என்னம்மா? சந்திரா கவுண்டர். ஐயா கவுண்டர் லட்சுமிகாந்த் ராமலிங்கம். பிளஸ் உங்க பேர் என்னம்மா? ஆர்த்தி நாயக்கர். என்ன பேர்? சஞ்சய் நாயக்கர். சஞ்சய் நாயக்கர். உங்க பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் இளஞ்செழியன் படியாச்சி. பேர் என்னப்பா? படியாச்சி முரளிதரன். இந்த வீடியோவில் குஜராத்தில் வாழ்ந்து வரும் வன்னியகுல சத்திரியர் சமூகத்தினர் பற்றி பார்க்க இருக்கிறோம். குஜராத் முழுக்க பரவலாக வன்னியர்கள் லட்சக்கணக்கில் இருப்பதாக கூறப்படுகிறது. வன்னிய சமூகத்தினர் தங்களின் பெயர்களுக்கு பின்னால் கவுண்டர், படையாச்சி, நாயக்கர், கண்டர், ரெட்டி என பல்வேறு பட்டங்களை போட்டுக்கொள்கின்றனர். வன்னிய சமூகத்தினர் வாழும் பகுதிக்கு ஏற்ப இந்த பட்டங்கள் மாறுபடுகின்றன. வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, விழுப்புரம், பாண்டிச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் வன்னியர் சமூகத்தினர் தங்களின் பெயர்களுக்கு பின்னால் கவுண்டர் என போட்டுக்கொள்கின்றனர். அதே நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம் பகுதிகளில் வாழும் வன்னியர் சமூகத்தினர் தங்களின் பெயர்களுக்கு பின்னால் நாயக்கர் என போட்டுக்கொள்கின்றனர். கடலூர், தஞ்சாவூர், திருச்சி பகுதிகளில் வாழும் வன்னியர்கள் படையாச்சி பட்டத்தை பயன்படுத்துகின்றனர். நாமக்கல், கரூர் பகுதி வாழ் வன்னியர்கள் தங்கள் பெயர்களுக்கு பின்னால் கண்டர் என போட்டுக்கொள்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் வாழும் வன்னியர்கள் தங்கள் பெயர்களுக்கு பின்னால் ரெட்டி என போட்டுக்கொள்கின்றனர். இது மட்டுமல்ல, வன்னியகுல சத்திரியர் சமூகத்தினருக்கு ஏராளமான பட்டங்கள் உள்ளன. வன்னியர்கள் தங்கள் பெயர்களுக்கு பின்னால் போட்டுக்கொள்ளும் பட்டங்களை மற்ற சமூகத்தினரும் போட்டுக்கொள்கின்றனர். தமிழகத்தில் வாழும் தெலுங்கர்கள் பலர் நாயக்கர் பட்டத்தை பயன்படுத்துவதை பலரும் அறிந்திருப்பீர்கள். அதே போல வட தமிழகத்தில் வாழும் முத்திரையர் சமூகத்தினர் கூட பெரும்பாலானோர் நாயக்கர் பட்டத்தை பயன்படுத்துகிறார்கள். அதே போல கவுண்டர் பட்டத்தை கொங்கு வெள்ளாளர்கள், குறும்பர்கள் உள்ளிட்ட பல்வேறு சமூகத்தினரும் பயன்படுத்துகின்றனர். அதே போல தெலுங்கு ரெட்டியார்கள் பற்றியும் நீங்கள் பலர் அறிந்திருப்பீர்கள். ஆகவே பெயருக்கு பின்னால் போட்டுக்கொள்ளும் பட்டங்களை வைத்து இவர் இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர் என்று கணிப்பது சற்று கடினம். பொறுமையாக விசாரித்தால் மட்டுமே அவர் தமிழரா வன்னியரா என்பதை அறிய முடியும். குஜராத்தில் வாழும் வன்னியர்கள் அரசு வேலை, தனியார் வேலை, வியாபாரம், ஹோட்டல் என பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டுள்ளனர். வன்னியகுல சத்திரியர் சமூகத்தினர் இந்த அகமதாபாத் நகரம் மட்டுமின்றி சூரத், வதோதரா, ராஜ்கோட், காந்திநகர் உள்ளிட்ட குஜராத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவி வாழ்கின்றனர். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும் காட்சிகள் அகமதாபாத் நகரில் மணிநகர் பகுதியில் படம் பிடிக்கப்பட்டவைகளாகும். இந்த பகுதியில் தள்ளுவண்டியில் ஹோட்டல் நடத்தி வரும் சிவசங்கர் கவுண்டர் என்ற தமிழரை உங்களுக்கு முதலில் அறிமுகப்படுத்துகிறேன். உங்கள் பேர் அறிமுகப்படுத்துவோண்ணா. உங்கள் பேர் சொல்லி அறிமுகப்படுத்துவேன். சிவசங்கர் கவுண்டர் முத்துசுவாமி. சிவசங்கர் கவுண்டர்னா வன்னியர் வன்னியர் தானேண்ணா? வன்னியர் வன்னியர் தான். ஓகே. இது ஒரு கடை தானே, இன்னும் நிறைய இருக்கு? இல்லை, இன்னொரு கடை தானே. இன்னொரு கடை இருக்கா? இது இந்த கடை தானே. ஓகே. இப்போ கடையில் வேலை செய்கிறவங்களாம் எந்த ஸ்டேட்காரங்களா? எல்லாம் ராஜஸ்தான்காரங்க. ராஜஸ்தான்காரங்களா? எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க கடையில்? நாலு பேர். சரிங்கண்ணா. உங்கள் ஃபேமிலி எல்லாம் எங்கே இருக்காங்களா? எல்லாம் இங்கே தான். என்ன படிக்கிறாங்க பசங்களாம்? பசங்களாம் காலேஜ் முடிச்சுட்டா, சின்ன பொண்ணு இருக்கிறது காலேஜ் நடக்கிறதுக்கு, பையன் தான் பிசிஏ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நீங்கள் எந்த ஊர் தெரியுமா தமிழ்நாட்டில்? பூர்வீகம், ஈரோடு. எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி இங்கே வந்தது தெரியும்? அப்பா வந்துட்டாங்கண்ணா. அப்பா போய் ஃபஸ்ட்டு பெங்களூர் போய் போனாங்க, அப்புறம் பாம்பே போனாங்க, பாம்பே போய் அம்தாவது வந்தாங்கண்ணா. தமிழ பண்ணீங்க? தமிழா? தமிழ் தமிழா? தமிழண்ணா நீங்கள் தமிழா? உங்கள் பேர் சொல்லுங்க சார். கவுண்டர் லட்சுமிகாந்த் ராமலிங்கம். பிளஸ் ஜாதி பேர் தான் சார் ஆஃபீஸில் கூட கூப்பிடுவாங்க. பர்மன் தான் லட்சுமி பேர் சொல்ல மாட்டாங்க. கவுண்டர்னா கவுண்டர்னு கூப்பிடுவாங்க. எல்லாருமே அப்படி தான். எல்லாரும் அப்படி தான். ஸ்கூலில் வந்து எப்படி இருக்கும் அட்டெண்டன்ஸில் பேர் எப்படி இருக்கும்? அட்டெண்டன்ஸில் கவுண்டர் தான் இருக்கும் சார். அந்த ஃபுல் நேம் எப்படி வரும் சார்? ஸ்கூலில் சரி, இங்கே சரி சார், ஆஃபீஸ்லேயும் சரி, நார்த்தில் எல்லாம் கவுண்டர் தான் எழுதிப்பாங்க. கவுண்டர் எல்லாம் கேட்பாங்க. கவுண்டர் எங்கே போயிட்டாங்க, கவுண்டர் எங்கே போயிட்டாங்க தான் கேட்பாங்க. கவுண்டர் தானே சார். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்திருந்தார். அவர் பேர் பேர் லட்சுமிகாந்த். லட்சுமிகாந்தம் கூட லட்சுமிகாந்த் ராமலிங்கம் இது. அவர் அப்பப்போ ராமலிங்கம் இருக்கவ அவர் கவுண்டர் இன்னும் அவருக்கு சந்தேகம் வந்தது. தமிழ்காரன் கேட்ட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு.
அப்போதான் சார் நான் தமிழ் தான் சார். அப்போ யூனோ தமிழ் எஸ் சார். அப்போ தான் தமிழா ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிளாஸ் ரூம் ஆஃபீஸர் பேச ஆரம்பித்தார். அந்த கவுண்டரை வச்சு கண்டுபிடிச்சாங்கன்றீங்களா? சரிங்க, எல்லாமே நீங்கள் வந்து வன்னிய கவுண்டர். கவுண்டர் கவுண்டர் சந்தோஷம் ஐயா, சந்தோஷம் சார், தேங்க்யூ. அம்மா நீங்கள் கொஞ்சம் பேசுங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். சும்மா பேர் சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் சொல்ல சொல்லுங்கள். உங்கள் பேர் என்னம்மா? சந்திரா கவுண்டர். நீங்கள் உங்கள் சொந்த ஊர் எதுமா? எங்கள் பாண்டிச்சேரி தான். நீங்களும் பாண்டிச்சேரி? இருக்கிறது போகும் கூட வந்து பாண்டிச்சேரி தானே சொல்லி ஆகணும். இல்லை, உஜ்ஜைனா? உஜ்ஜைன் பிரதேசம். அப்படியா? இது மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ் அங்கே பிறந்த குழந்தைங்களா? எப்படிம்மா? எங்கள் அம்மா அப்பா அங்கேயே வேலை செஞ்சேன். நம்ம அப்பா அங்கே வேலை செஞ்சார் மில்லில். ம், அது அங்கே. ஆனால் பூர்வீகம் பாண்டிச்சேரி உங்களுக்கு? பூர்வீகம்னா எங்கே? உங்கள் அப்பா அம்மா பூர்வீக பாண்டிச்சேரி. உங்கள் 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 பேர் சொல்லுங்கம்மா. லதா பிரகாஷ் கவர்னர். உங்கள் உங்களுக்கு பூர்வீகம் எதுன்னு தெரியுமா? உங்களோட நேட்டிவ் இன் தமிழ்நாடு? இல்லை, நாங்கள்லாம் இங்கே தான், அம்தாவாத் தான். எந்த ஊருன்னெலாம் தெரியாது? தமிழ்நாடு தெரியாது? தெரியாது. ஊரில் யாருமே யாரே இல்லை, எல்லாம் இங்கே தான். ஹிஸ்கிலே இந்தியா தான். பரவாயில்ல. தமிழ் வரலன்னா தமிழ் ஓரளவு தான் தெரியுமா உங்களுக்கு? தோடா தோடா இத்தா ஜாதா நீ பார்த்தேன். நீங்கள் படிக்கும்போதும் தமிழ் படிக்கல? தமிழ் தான் படித்தோம். இப்போல்லாம் மைண்டில் போயிடுச்சு, மறந்துடுச்சா? சரி 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 சரி. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? வீட்டில் தான் இருக்கிறோம். சரி. ஓ சரி சரி. கணவர் என்ன வேலை செய்கிறாரு? கம்பெனி இல்லை. ஓ சரிம்மா. லேட் மஸ் இல்லை. ஓ சரிம்மா. உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்ததே இல்லை நீங்கள் பிறந்ததுலேருந்து? திருப்பதி போயிட்டு வந்த பாஸ். அதுதான். எங்கே போனீங்க? திருப்பதி. திருப்பதி போனீங்க. பேர் என்னப்பா? படியாச்சி முரளிதரன். என்னப்பா படிக்கிற? டுவெல்த்து. அப்பா பேர் என்ன? தங்கமணி படியாச்சி. அம்மா பேர்? தமிழ் தள்ளி படியாச்சி. ஓகே. நீங்கள்லாம் எந்த ஊர் உங்கள்? பாண்டிச்சேரி. ஓகேப்பா. தமிழ் படிக்க தெரியுமா? தெரியாது. அப்பா என்ன வேலை செய்கிறார்? டெய்லர் வேலை. எந்த எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி இங்கே வந்தீங்க தெரியுமா? தெரியல. தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கியா? ஆ, ஒரு வாட்டி வந்தேன். சர்டிஃபிகேட் எல்லாம் உங்கள் பேர் எப்படிப்பா இருக்கும்? படியாச்சி முரளிதரன் தான் இருக்கும். அப்படி தான் இருக்கும். ஸ்கூல் அட்டண்டன்ஸ்லேயும் சரி, சர்டிஃபிகேட்லேயும் சரி, எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் படையாச்சின்னு சேர்த்து தான் வருமா? பேர் என்னம்மா? ராதிகா நாயக்கர். ராதிகா நாயக்கரா? என்ன படிச்சிங்க? 10th. இங்கே படிக்கிறேன். படிக்கிறீங்க? ஓகே. அப்பா அம்மா பேர் சொல்லுங்க. அப்பா பேர் ஆனந்த் நாயக்கர், அம்மா பேர் ரஜினி நாயக்கர். என்ன சாமி எல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு? என்னென்ன பகவான், என்னென்ன பிடிக்கும் சொல்லுங்க. அம்பாஜி. அம்பாஜி. அம்பாஜின்னா அம்மா? அம்மன். இங்க அம்பாஜி. ஓகே. துர்காவா? துர்காதான். ஓகே. தமிழ்நாட்டுக்கு வரணும்னு ஆசை இருக்கா? போயிருக்கேன். போயிருக்கீங்களா? ஒரு அடிதான் போயிருக்கிறேன். என்ன ஊருக்கு வந்தீங்க? பெரிய காலாப்பட்டு. ஓகே. அது எங்கே இருக்கு? என்ன என்ன மாவட்டம் அது? விழுப்புரம் மாவட்டம் தானே? சரி சரி சரி. அங்கே யார் இருக்காங்க பெரிய காலாப்பட்டில்? ஓகே ஓகே. என் பேர் நரேந்திரகுமார் நாயக்கர். எங்கள் பூர்வீகம் பாண்டிச்சேரி. நாயக்கர்னா வன்னியர் தானே? ஆ, வன்னியர் தான். ஓகே. நான் வந்து இங்கே 37 வருஷமாக இருக்கேன். வட்டத்துலேருந்து இங்கே தான், அம்தாவாத்தில் தான். யார் அந்த இட்லி கடை இருக்குது, ஆனால் காலில் பிஸ்னஸ் அது. இங்கே இவர் எங்கள் அக்கா பையன். ஓ, இவர் எங்கேயே படிக்கிறாங்க? இல்லை, இவங்க ராஜ்கோட்டில் இருக்கேன். நீங்கள் கொடுங்க அவங்ககிட்ட. இங்கே வந்து என் கூட இருக்கு. உங்கள் உங்கள் பேர் சொல்லுங்களேன். பவானி நாயக்கர். நீங்கள் எங்கே பிறந்தவங்க? இங்கே தான், அம்தாவாத் தான். என்ன படிச்சீங்க நீங்க? நானா? 9th. இங்க தமிழ்ல படிச்சீங்க? தமிழ் படிச்சிருக்கேன். சரி சொல்லுங்க. இது என் பொண்ணு. இது உங்க பொண்ணா? கொடுங்க கொடுங்க. உன் பேர் என்னம்மா? அர்த்தி நாயக்கர். அப்பா பேர்? நரேந்திர நாயக்கர். அம்மா பேர்? பவானி நாயக்கர். என்ன படிக்கிற? 5th ஸ்டாண்டர்ட். தமிழ் பேச தெரியாதா? பேர் தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியாது. பேசுறதா புரிஞ்சுக்கும் இல்ல? புரிஞ்சுக்கும் இல்லையா? புரிஞ்சுக்கும். ஓகே. ஊருக்கு வந்திருக்கியா எப்பயாவது தமிழ்நாட்டுக்கு? என்னென்ன மொழி தெரியும் உங்களுக்கு பேச? ஹிந்தி தெரியும். சொல்லுமா, நீ சொல்லுமா. என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்? ஹிந்தி தெரியும். தமிழ் ஏன் கற்றுக்கல? அம்மா கிட்ட கற்றுக்கலாம்ல தமிழ்? அப்பா அம்மா கிட்ட கற்றுக்கலாம்ல?
अब तो उड़ जाते तेरा कमेंट बस पैसा मारी पर वक्त दे हाँ पागल हाँ प्रिय मुंबई सुन लो बा सतीश नायकर ओके ये सो यंग 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 गुजरात ले यंग रखी है राजकोट राजकोट ले आ इंगे वंदे सुंदरगढ़ बिट्टू बंदर की सिटी बिट्टू को बंदर की ओके ये ना पढ़ी चिर का बा ओम्बदा தமிழ் பேசுறது பேசுறது கூட புரியாதா தமிழ் புரியும் புரியும் எல்லாமே புரியும் ஆனா பேச தெரியாது ஓ உங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க அவங்களுக்கும் அதே மாதிரி தானா தமிழ் வந்து அவங்கலாம் தமிழ் பேசுவாங்க ஓ பசங்களுக்கு மட்டும் பசங்களுக்கு மட்டும் தெரியாது குஜராத்ல இருந்ததால பசங்களுக்கு தெரியல தெரியல கத்துக்கலாம்ல அப்பா அம்மா கிட்ட கத்துக்கலாம்னா பேச மாட்டேங்குது சொல்லுப்பா சொல்லுப்பா சரி குஜராத்ல பேசுப்பா நான் தமிழ்ல கேக்குறா நீ குஜராத்ல பேசு சொல்லுப்பா उधर रह के गुजरात के साथ बोलना हो तुम गुजराती में बोलवा दो नहीं गुजराती या हिंदी या इतना तेरी हो इतना लैंग्वेज तेरी हो इतना बोली तेरी हो इतना भाषा तेरी हो गुजराती ज्यादा गुजराती जाटा ज्यादा गुजराती अधिक मा तेरी तो गुजराती दान ओके हिंदी तेरी मा हिंदी तेरी दा बोलो पैसा गुजराती दान तेरी हो ओके अप्पा पेर ना पा रघुभाई नायकर रघुभाई नायकर ஓகே அவங்க எந்த ஊருன்னு தெரியுமா இந்த ஊர்தான் குஜராத் குஜராத் இல்ல இல்ல தமிழ்நாட்டுல எந்த ஊருன்னு தெரியுமா தமிழ்நாட்டுலனா விழுப்புரம் அவர்கிட்ட கொடுங்க எந்த ஊருன்னு தெரியுமா எந்த ஊர் கேபன் விழுப்புரம் 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 ஓகே எந்த நடிகர் பிடிக்கும் தமிழ்ல சினிமால தமிழ் படலாம் பாப்பியா என்ன 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 நடிகர் பிடிக்கும் பா விஜய் வேற யாரெல்லாம் பிடிக்கும் தமிழ்ல शिव कार्तिक विजय मारी पिक्चर फिल्म धनुष ओके गुजरात नरेंद्र मोदी பிடிக்குமா நம்ம பிரதமர் மோடி பிடிக்குமா हां ओके என்னப்பா பேர் என்னப்பா संजय நாயகர் என்னப்பா பேர் संजय நாயகர் संजय நாயகர் அப்பா அம்மா பேர் என்ன ஆனந்த் நாயகர் ரஜினி நாயகர் ஓகே உங்க பூர்வீகம் விழுப்புரமா இல்ல நேட்டிவ் நேட்டிவ் எங்க சொந்த ஊர் இந்த எங்க தான் தெரியல தமிழ்நாட்டுல இருந்தே வந்திருப்பீங்க எப்பயாவது உங்களுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு என்ன ஆகும் என் நாத்தனார் பையன் உங்க நாத்தனார் என் நாத்தனார் பையன் என்ன படிச்சிருக்கப்பா 10th பாஸ் இப்ப ஐடி பண்றே ஆ 10th பாஸ் இப்ப ஐடி பண்றே ஓ ஓகே 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 தமிழ் சினிமாலாம் பாப்பியா ஆ பாப்பேன் என்ன படம் பார்த்த கடைசியா கடைசியா இது பிரின்ஸ் நல்லா இல்ல நல்லா இருந்ததா என்ன இது காமெடி இருந்தது என்ன என்ன ஹீரோ பிடிக்கும் எந்தெந்த ஹீரோ பிடிக்கும் தமிழ்நாட்டில் தனுஷ் விஜய் ரஜினிகாந்த் காமெடியில் காமெடியில் அது வடிவேலு சரி செந்தில் கவுண்டர் ஓகே ஓகே உன் பேர் சொல்லு உன் பேர் சொல்லுமா குட்டி ஜானு நாயக்கர் ஜானு நாயக்கர் ஜானு நாயக்கர் தனுவா ஜானு நாயக்கரா ஓ என்ன படிக்கிற குட்டிமா பகதி ஸ்கூல் எத்தனாவது படிக்கிற ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா ஓ சூப்பர் இதெல்லாம் சொல்ல அப்பா பேர் என்ன அப்பா ரவி கண்டே ரவி நாயக்கர் அம்மா பேர் சசிகலா ஓகே சூப்பர் அப்பா என்ன வேலை செய்றாரு அப்பா ஆபீஸ் ஜாதே ஆபீஸ் ஆபீஸ்ல வேலை செய்றாரா ஓ சூப்பர் அம்மா வீட்ல இருக்காங்களா ஆ அம்மா தான கப்பே பெட்டி ஆ என்னது அம்மா வந்து வீட்ல உட்கார்றாங்க வீட்ல இருக்காங்க ஓ சூப்பர் थैंक यू क्यूटா ரொம்ப அழகா பேசுறமா थैंक यू انا கேட்டல கூட எல்லாம் சொல்லுது கேளுங்க என்ன கேட்டல கூட சொல்லாது சொல்லவே இருக்காது என்னென்ன பிடிக்கும் உங்களுக்கு குஜராத்ல என்னலாம் இங்க இந்த ஊர்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன गांव में तेरे को यहां पे एरिया में क्या अच्छा लगता है जानू वो बोल क्या अच्छा लगता है तेरे को देखो हां क्या अच्छा लगता है बोल देखो जो अच्छा लगता है वो बोल काकड़ियां जाती हूं ओके திருமதி பவானி நாயக்கர் வீட்டை சுற்றி பார்க்க அனுமதி கொடுத்தார் அவருக்கு நன்றி மலர் சரி என்ன வேலை செய்றீங்க நாங்க இட்லி கடை வச்சிருக்கோம் உங்க பேர் சொல்லுங்கண்ணா என் பேர் இளஞ்செழியன் படியாச்சி
எங்க அப்பா பேர் முருகையன் படியாச்சு, எங்க தாத்தா பேர் ராமகிருஷ்ண படியாச்சு. நான் பிறந்து வளர்ந்த எல்லாமே இந்த ஊர் தான், குஜராத்ல அம்தாத் தான். இந்த வீட்டுல தான் பிறந்து வளர்ந்தேன். முன்னாடி பின்னாடி வீடு முன்னாடி கடையா? ஆமா சார். என்னென்ன குர்த்தி டாப் சொல்லுவாங்க, இதெல்லாம் இதெல்லாம் இங்கே தான் குஜராத்ல இங்கே அம்தாத்லாம் தயாராகுது. இதெல்லாமே இங்கேயே சேல் பண்ணீங்களா? தமிழ்நாட்டுக்கும் அனுப்புறீங்களா? ஏதாவது தமிழ்நாட்டுக்கு நான் இன்னும் அனுப்பிச்சது, முன்ன அனுப்பிச்சுன்னு இருந்தேன், அது சரி வர மாட்டேது. இங்கே நல்லா வியாபாரம் ஆகுது. சரி சரி சரி. தமிழ்நாட்டுலாம் காசு பிரச்சனை பெரிய, அதனால சரியில்லை, அதனால அனுப்பறதில்ல. அதனால இங்கேயே ஓடுது, நம்மளுக்கு தேவையான கிடைச்சி போகுது. உங்கள் பூர்வீகம் எதுனா சொன்னீங்க? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. நீங்கள் பிறந்து வளர்ந்தெல்லாம் எங்கே? பண்ருட்டி. வாய்க்கிட்டு பண்ருட்டி. பண்ருட்டியில் பிறந்தவங்க. கல்யாணம் பண்ணி இங்கே வந்துட்டீங்களா? இந்த சந்துக்குள்ள நிறைய நாயக்கர்கள் தான் இருக்காங்க. இருக்கிறாங்க. ஆமாம். ஓகே ஓகேண்ணா. இங்கே ரெண்டு ஜாதி காஸ்ட்காரன் தான் அதிகமே, மோலியார் இந்த நாயக்கர் படியாச்சு. மோலியாருக்கும் வன்னியர் தான் ஜாஸ்தியா? ஆமாம், வன்னியரும் மோலியாரும் தான் ஜாஸ்தி. ஆ ஆ. ஓகே ஓகே. வேறு பிள்ளை பிராமணா இவங்கெல்லாம் எங்கேயோ ஒரு வீடு இருக்கும். ஓட்டர் ஐடியெல்லாம் கணக்கு எடுக்கும்போது என்ன கேட்பாங்க சொல்லுங்க? என்ன காஸ்ட்டுன்னு கேட்பாங்க, திருத்தமாக கேட்பானுங்க. எதில் வரீங்க நீங்கள் வன்னியர்னா? எதில் வரீங்கனாக்கா? நாங்கள் இந்த மாதிரி சத்திரியில் வர சொன்னால் அவங்க ஒன்று அதை ஏற்பட பண்ணிப்போம். சத்திரியா சேர்த்துருவாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ஹேம்லதா சந்திரகாந்த் நாயக்கர். நாயக்கர்னா நிறைய நாயக்கர் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில்? தெலுங்குக்காரங்க கூட நாயக்கர் தான் சொல்கிறாங்க இல்லையா? தெலுங்குக்கார வரமாட்டாங்க. நீங்கள் தமிழ் நாயக்கர்? தமிழ் நாயக்கர். வன்னியர்? வன்னியர். அம்மா நீங்க தமிழா? ஆமா தமிழ். கொஞ்சம் பேசுங்க. இந்தாங்க. உங்க பேர் என்னம்மா? ரஜினி நாயக்கர். நாயக்கர் வன்னியர். வன்னியர். சரிங்கம்மா. என்ன வேலை செய்றீங்கம்மா? நாங்க எந்த இட்லி கடை இல்ல. ஓகே ஓகே. நீங்க எந்த ஊர்மா? தமிழ்நாட்டுல? இங்க தான் பிறந்ததால இங்க தான். பூர்வீகம் அப்படின்னா எங்கன்னு தெரியுமா? உங்க தாத்தா பாட்டி அதெல்லாம் இங்கே தான். எல்லாம் தெரியாது எனக்கு. எதுவும் தெரியாது. நீங்கள் பிறந்து வளர்ந்தாலும் அங்கே போனதே இல்லை தமிழ்நாட்டுக்கு. உங்கள் சொந்தக்காரங்களாம் எங்கே இருக்கான்னு கூட தெரியாதா? எங்கே இருக்காங்கன்னு கூட? எல்லாம் இங்கே தான். எல்லாம் எங்கள் இதோ இன்னும் எங்கள் அம்மா எல்லாம் இங்கே தான் எல்லாமே. ஓகே. தமிழ் படிச்சது இல்லை நீங்கள்? இல்லை. என்ன வேலை செய்கிறீங்கம்மா? எந்த இட்லி கடை? என் கூட்டுக்காரர் ஆட்டோ ஓட்டுறாரு. ம். நீங்கள் இட்லி கடை வச்சுருக்கீங்களா? வருமானம் பரவாயில்ல இல்லையா? சரி சரிம்மா. சந்தோஷம்மா. தேங்க்யூ. தமிழ் மக்கள் வாழ்கிற இந்த பகுதி அப்படியே லைட்டாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள். அம்மா தமிழா நீங்கள்? அன்னைக்கு பேசுனீங்கள? நாய் பிடிச்சிக்கோம்மா, விட்றாத. தமிழா நீங்கள்?